நான் இங்க பேச மட்டும் ஸ்டூடெண்ட்ட பேச மாட்டேன், மிஸ் பெற்றோர்கள் தான் பேச போறேன். நான் யாரும் சின்னவங்கள்ட்ட ஒரு அறிமுகப்படுத்துகிறேன், சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே. நான் வந்து சீர்காழியோட இன்ஸ்பெக்டர். நான் இன்ஸ்பெக்டர் எப்படி ஆனாக்கா, நான் இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட வந்து 17 வருஷம் அது போலீஸ் ஃபீல்ட்ல இருந்து. நான் எதனால இந்த ஃபீல்டில் வந்து இன்ஸ்பெக்டராக நிற்கிறேன்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ண ஒரு நேஷனல் லெவலில் மெடல் அடிச்சேன். நாங்கள் ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்த ஒரு மனிதன். ஏன் என்னால் வர முடிஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், எங்கள் அப்பா அம்மாவும் கிராமத்துப்புறத்தில் உள்ளவங்க தான். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒன்று தெரியும், ஈடுபாடு கிடையாது, தெரியாது. அவங்க பிள்ளைய அவங்க நம்புறாங்க, என்ன அவங்க நம்புறாங்க. நம்புறதுனால ஒரு கிராமப்புறத்துல இருந்து நம்ம வந்து விளையாடணும்னு விட்டாங்க. இது வந்து தமிழ் உள்ளவங்க கூட செய்யறது கிடையாது. இந்த விஷயத்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. இப்ப உள்ள பசங்களுக்கு பயங்கரமான திறமை இருக்கு. நாங்க வந்து ஆக்சுவலா 10th 12th இருந்த நாலேஜ் வந்து என் பிள்ளை வந்து யூகேஜி படிக்கிறத நான் அதை பேச முடியாது, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. இப்ப எல்லா பசங்களும் அப்படிதான். அப்படி போது முதல்ல நீங்க வந்து பசங்களை நம்புங்க. நீங்க உங்க கருத்தை கொண்டு போய் பசங்கள்ட்ட திருப்பாங்க, தயவு செய்து திணிக்காதீங்க. நீங்க உங்க கருத்தை திருத்தினாலதான் அவங்களுக்குள்ள வர அந்த எமோஷனல், அவங்களோட ஐடியா எல்லாம் வந்து மழுகடிக்கப்பட்டு, ஏதோ ஒரு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி சார் சொன்னாங்க, பிராய்லர் கோழி வளர்க்குற மாதிரி அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க உணர்வுகளுக்கு ஃபர்ஸ்ட் பெற்றோர்களாக நீங்க வந்து மதிப்பு கொடுங்க. நீங்க மதிப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களோட கஷ்டங்கள்ல உங்களோட வேதனைகள்ல எல்லாத்தையும் பங்கெடுத்து நம்மளோட முன்னேற்றம் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துங்கிற ஒரு இதுல வந்து அது முன்னேறி காட்டும். தயவு செய்து குழந்தை மேல, இது குழந்தைங்க, இதெல்லாம் வந்து இதை எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். இந்த குழந்தைங்களை நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணி கொண்டு வரலாம். நீங்க பெற்றோர்களாக நீங்க வந்து கொஞ்சம் குழந்தைங்களை ஒத்துழைச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பா பெரிய வெற்றிமானம் ஆவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுங்க என்ன கேட்குது, என்ன பேச வருது கேட்டுங்க. கேட்டுக்கிட்டு தப்பா இருக்கும் பட்சத்துல அது தப்புடாண்ட உட்கார வச்சு நம்ம நீங்க சொல்றது தவறு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு புரிய வைக்கணும். அதுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க டக்குன்னு வாய அடிக்கிற மாதிரி அடிச்சு பேசாம நிறுத்திட்டே வச்சுங்க, அது கடைசி வரையும் உங்கள்கிட்ட பேசவே பேசாது. உங்கள்ட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது செய்யறதுலாம் தப்பா தான் செய்ய ஆரம்பிக்கும், ஆனா உங்கள்ட்ட மறைச்சு செய்யும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருங்க, அப்ப பசங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, நீங்க அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வயசுல வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். நல்லா புரிஞ்சது, இந்த வயசுல என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த வயசு தோல்விங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. விளையாட்டுல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு விளையாட்டு ஒரே ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கும். நீ வீழ்ந்தாலும் எழுந்து ஓடுங்கிற ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கும் உங்கள்கிட்ட. வேற எதுவும் கத்துக் கொடுக்காது. நீங்க வீழ்ந்தாலும் எழுந்து ஓடுங்கிறது விளையாட்டு மட்டும்தான் கத்துக் கொடுக்கும். அதே நேரம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு விளையாட்டு மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். படிப்புங்கிறது வந்து நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழணும், நம்ம அடுத்த சேர்ந்து எப்படி போகணுங்கிறது, இது ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி. விளையாட்டு என்பது பெரிய வந்து நமக்கு வந்து அது ஒரு வேண்டாத ஒரு விஷயம் மாதிரியும், படிப்பு தான் முக்கியம் மாதிரியும் சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருப்போம், ஒரு குடும்பம் இருக்கும், வெறும் படிப்பு 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 படிப்புமா, அதை மட்டும்தான் கான்சென்ட் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பாக்கி யாருக்கும் ஊர்ல உள்ளவங்கள்ட்ட கூட பேச மாட்டாங்க. விளையாடுற பசங்க எல்லாம் வேற மாதிரி ஒரு இதில் பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதில் பார்த்துருக்குறோம். அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் அது மாதிரி குடும்பங்கள் சக்சஸ் பண்ணா சரித்திரமா கிடையாது, நிறைய பார்த்துட்டோம். அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. விளையாட்டுல உள்ளவன் உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான், எல்லாத்தையும் தெரிஞ்சு எப்படி சக்சஸ் பண்ணணும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவன் ஃபேஸ் பண்ணுவான். அதனால விளையாடுங்க. விளையாட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு, இந்திய கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள். அது இல்லாம சார் சொன்ன மாதிரி இந்த நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்றேன், எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி நாங்களாம் நிறைய எங்க இருந்திருப்போம். இது மாதிரியான ஒரு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி நம்ம ரேவிலே கிடையாது. நம்ம சார் சொன்ன மாதிரி தஞ்சாவூர் ஏன் சிந்தட்டிக் ஸ்டேடியம் சத்யா ஸ்டேடியம் ஒன்றே ஒன்று இருக்கு திருச்சியில், அது மாதிரி சிந்தட்டிக் ஸ்டேடியம் அது மட்டும் நல்லா இருக்கு, பாக்கி எதுவுமே கிரவுண்ட் நல்லா இருக்கு. இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸை வந்து கொண்டாடுங்க, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுங்க. பெற்றோர்கள் சார் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வாங்க, பிள்ளைங்களை அழைக்க வாங்க, நீங்களும் விளையாடுங்க, ஓடுங்க. நீங்கள் விளையாடுங்கன்னா குழந்தையா மாறிடுவீங்க. உங்களுக்கு நோய் நொடி எதுவுமே இருக்காது, டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது, மனசு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஒரு முடிவெடுக்க போறீங்கன்னா ரொம்ப தீர்க்கமா எடுக்கலாம். அந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு பெருசா கத்துக் கொடுக்கும். நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, மசூதிக்கு போறீங்க, அதை தாண்ட பெரிய விஷயம் இந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டு கிட்ட நீங்க பேசலாம், நீங்க சிரிக்கலாம், உங்க கஷ்டங்களை சொல்லலாம். நீங்க எல்லாமே இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். எல்லா நோய்க்கும் காரணம் வந்து உடம்பு வந்து கிரவுண்டுக்கு நம்ம வராதனாலதான், எக்ஸசைஸ் பண்ணாதனாலதான்.
தயவு செய்து இந்த கிரவுண்ட் வந்து பயன்படுத்திக்க, மாதிரியான கிரவுண்ட்ஸ் பயன்படுத்திக்க. மக்களாகிய நீங்க வந்து அதே மாதிரி தெரியாத ஆட்களுக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி கிரவுண்டுக்கு போகணும், விளையாடணும்னு சொல்லுங்க. உங்க குழந்தைங்க விளையாண்டுச்சுன்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பண்ணுங்க. உங்க குழந்தைங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் போட்டான சில விஷயங்கள் உண்டு. மெடிக்கல் சீட்டு நல்லா படிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் மேன் ஈஸியாக விளையாண்டு போயிடுவான். அதனால இந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைங்களை நம்புங்க. நம்ம பெற்றோர்கள் ஆகிறீங்க. பிசிகலைசேஷன் டீச்சரை பற்றி உங்களை சொல்லி ஆகணும். இந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள பிசிகலைசேஷன் டீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல நாலேஜ் பர்சன், அவ்வளோ நாலேஜ் பர்சன் இந்த இன்ஸ்டியூட்டில் உள்ளவங்க எல்லாத்துலையும் ஒவ்வொரு வகையில் வந்து அவங்க பெரிய ஆட்கள். அவங்களை பயன்படுத்தி அவங்க என்ன சொல்றாங்களா கேளுங்க.